எல்லா புகழையும் ரெய்மணிக்கே அசில மூலிக்கும் ஒரு சின்ன பையன் தனியாக டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்பா கிட்ட சொல்கிறான் உடனே அப்பா என்ன செய்கிறாரு ஒரு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சுக்கிறாரு ட்ரெயின் ஏற்றி விட வரும்போது அப்பா என்ன செய்யறாருனா ஒரு லெட்டர் கையில கொடுக்குறாரு ஒருவேளை இடையில உனக்கு பயம் வந்துச்சுன்னா அப்பா கொடுக்குற இந்த லெட்டரை படிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் அதை பெருசு படத்தில் நேரா போகிறான் அவனோட சீட்ல உட்காரான் ட்ரெயின் கிளம்பிடுச்சு கொஞ்சம் தூர பயணம் பக்கத்துல பார்க்குறான் அம்மா அப்பா இல்லாம நம்ம தனியா வந்திருக்கோம் அப்படின்னு அந்த அந்த நினைப்பு இருக்கு இல்லையா சுற்றியும் அறிமுகம் இல்லாத நபர்களை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பதட்டம் வருது அது பயமாக மாறுது அந்த பயம் வர வர அவனுக்கு என்ன ஆகுது தலை வலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது வயிறு வலியெல்லாம் வருது அவனுக்கு அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஆன உடனே அப்பா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது ஒருவேளை இடையில உனக்கு பயம் வந்தால் லெட்டர் பிரித்துப்பார் லெட்டரை பிரிக்கிறான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா பயப்படாதப்பா அப்பா இந்த ட்ரெயினில் தான் பக்கத்து பெட்டியில் உன்னோட தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கு அப்பா நம்மளோட தான் இதே ட்ரெயினில் தான் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயம் போகுது பதட்டம் குறையுது தலைவலி காணாமல் போகுது வயிறு வலிலாம் இப்போ இல்லாமையே போயிடுச்சவங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு இலக்கை நோக்கி நாம் தனியாக பயணம் பண்ணிக்கிட்டு போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்களை பார்க்கும்போது புது விதமான அனுபவங்கள்லாம் நமக்கு வரும்போது நமக்கு ஒரு பயம் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் என்னடா நம்மளால் இந்த இந்த இலக்கை அடைய முடியுமா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி சரிதானா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்கள் முன்னாடி வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் நம்மோடு தான் இருக்கான் நாம் பயணம் பண்ணும்போது இறைவனும் நம்மளோட தான் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்